வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு கோரி அவருடைய அலுவலகத்திற்கு முன்பாக மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்திரளான மக்கள் திரண்டு அரச தலைவர் செயலகத்தின் முற்றுகையிட்டு பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததோடு அலுவலகத்திற்குள் நுழைய முற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரிய ஆர்ப்பாட்டம் காரணமாக அரச தலைவர் செயலகத்திற்கு முன்பாக பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அங்கு கலகம் அடக்கும் காவல்துறையினர் களமிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் காளிமுகத்திடலில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முன்னாள் அரச தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன இலங்கைக்கான சீன தூதர் குய் ஜென் ஹாங் அவர்களை நேற்று திடீரென சந்தித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலை காரணமாக கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகரவும் கலந்து கொண்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பில் உள்ள சீன தூதரகம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறையில் இணைந்து குறைந்த வருமானம் பெறும் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு தலா 5,000 பெறுமதியான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க 16 இலங்கை அரசியல் கட்சிகள் வழங்கியுள்ளன. இலங்கைக்கான சீன தூதுவர் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெளிநாட்டு உறவுகளின் தலைவரான கிறிஸ் பெல்தசார் ஆகியோர் பங்கு பெறுவதுடன் நேற்று முன்தினம் தெகிவளை கல்கிஸ்தே மாநகர சபை வளாகத்தில் முதலாவது நிகழ்வு இடம்பெற்றது. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இலங்கை மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்க முன்வந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றி தெரிவித்து நாமல் ராஜபக்ச ட்வீட் செய்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்குள் இருந்து திடீரென புகை வெளியேறுவதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு புகை வெளியேறுவது மக்கள் மத்தியில் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலிமுக திடலில் பெரும் தொகையான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இத்தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள். ஆர்ப்பாட்டத்தின் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்க தரப்பில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அங்கிருக்கின்றவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு காலிமுக திரளில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த பாரிய போராட்டத்தின் போது போராட்டத்தில் கலந்து கொண்ட முஸ்லீம் சகோதரர்கள் போராட்ட களத்தில் நோன்பு துறந்துள்ளார்கள். இதுதொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் அசாதாரணமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஜப்பானிய தூதரான மிஷா ஷோ ஹிடோ அவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நிகழ்ச்சி அலுவலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இடம்பெற்ற சந்திப்பில் நாட்டில் தற்போதைய சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்க ஜப்பானின் ஈடு இணையற்ற ஆதரவு அவசியம் எனவும் அதற்கு தூதுவர் தலையிடுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள நிலை வரும் ராஜதந்திர உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பின் தேவைப்பாடு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை பொருளாதார சிக்கலிருந்து மீளப்படுவதற்காக உதவி கோரும் பொருட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு நிதியமைச்சர் அலிஸ் அப்ரியின் தலைமையிலான தூதுக்குழு ஒன்று இலங்கையிலிருந்து அமெரிக்கா செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அக்குழுவின் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவும் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றும் அமெரிக்கா செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மானிப்பாய் ஆனைக்கோட்டை முதலாவது வீதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். தற்கொலை செய்து கொண்டவரின் மனைவி நேற்று காலை 10 மணியளவில் அவருடைய அறையை திறந்து பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து மானிப்பாய் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் சடலத்தை பார்வையிட்டு பேத பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். திருச்செல்வம் நியூட்டன் வயது 33 என்ற இளைஞர்
இளைஞனும் இரு பிள்ளைகளின் தந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. கொழும்பு காலிமுக தேர்தலில் பெரும் எண்ணிக்கையான மக்கள் பங்கு பெற்றதுடன் அரசாங்கத்தை எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த போராட்டத்தில் தொழில் வல்லுநர்கள், இளைஞர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த பாரிய மக்கள் போராட்டம் உருவாகும் என்றப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அரசாங்கத்தில் பல அமைச்சர்கள் ராஜினாமாவும் செய்தார்கள். எனினும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே மட்டும் பதவி விலகாமல் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி ஆலயத்திலிருந்து நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி தற்போது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலய வளாகத்தை வந்தடைந்தார்கள். கொட்டும் மலையிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சளைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் வீட்டின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளன. கடந்த 4ஆம் தேதி முன்னர் ராஜாங்க அமைச்சரான ரொஷான் ரணசிங்கவின் புலனறுவையில் உள்ள வீடின் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாட்டில் நிலவும் நிலைமை குறித்து அரசாங்கம் மற்றும் அமைச்சர்கள் மீது ஏற்பட்டுள்ள எதிர்ப்பின் காரணமாகவே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். புத்தளம் ஹினினியாபுரத்தில் பிரதேச மக்களை சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கத்தையும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சேவையும் 69 லட்சம் மக்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தினார்கள். தற்போது அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லுமாறு மக்கள் வேண்டும் போது இவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் ரிசாட் பதியுதீன் தகவல் வெளியிட்டுள்ளார். மாலைதீவில் இருந்து 39,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கப்பலில் இருந்து எரிவாயு இறக்கும் பணிகள் நேற்று இரவு 7 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவரான துசர ஜெயசிங் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய தற்போது நாளொன்றுக்கு சுமார் 1 லட்சம் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் உள்ள வரிசைகள் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் முற்றாக முடிவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவரான சுமித் விஜயசிங் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 100வது தேசிய மெய்வல்லுநர் போட்டியில் புதிய சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இலங்கை வீராங்கனி கஜந்திகா அபேவர்த்தனவினால் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. 800 மீட்டர் தூரத்தை 2:01.44 நிறைவு செய்து இந்த சாதனையை அவர் படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். காலிமுக திரளில் அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் மாபெரும் மக்கள் புரட்சியாக மாறியுள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகம் முற்றுகையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுடன் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்ற கோஷத்தை அவர்கள் முதன்மைப்படுத்தி ஈடுபட்டார்கள். அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறுபட்ட பதாதைகளையும் ஏந்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் காலிமுக திரளிலிருந்து ஜனாதிபதி செயலகம் சென்று தற்போது ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டுள்ளார்கள். அதே சமயம் பாதுகாப்பிற்காக பல போலீஸ் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தில் குவிக்கப்பட்ட போது மக்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.